கிட்டத்தட்ட 82 நாளா ஆர்யா யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, ஆர்யா எந்த பொண்ணை சூஸ் பண்ண போறாருன்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரொம்பவே ஏமாந்து போயிருக்காங்க. எப்படியாவது ஆர்யா இன்னைக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணிடுவாரு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆர்யா என்ன சொன்னாருன்னா, இல்ல என்னால இப்ப ஜஸ்டிஃபை பண்ண முடியல, ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டு மத்த ரெண்டு பேரையும் அவங்களோட ஃபேமிலியும் என்னால ஹர்ட் பண்ண முடியாது, அதனால என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஆர்யா சொல்லிட்டாரு. சரி ஓகே, இன்னைக்கு சொல்ல முடியலன்னா கூட வேற என்னைக்கு எப்ப இல்லனா எவ்வளவு நாளுக்குள்ள சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அதை பத்தி கூட எதுவுமே சொல்லாம இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங், அவங்களும் இதுல இருக்காங்க, அவங்க இதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பேசிட்டு போயிட்டாரு. ஆர்யா இந்த மூணு பேர்ல யாராவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிருந்தா கூட மத்தவங்களோட பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஷாக் ஆயிருக்க மாட்டாங்க போல. நான் இப்போதைக்கு யாரையுமே சூஸ் பண்ணல அப்படின்னு ஆர்யா சொன்னதும் அகாதாவோட அப்பா நெஞ்சில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. அவர்கிட்ட இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு, என்னால இப்ப பேச முடியல, நான் 10 நிமிஷம் கழிச்சு பேசுறேன்னு சொன்னார். அதே மாதிரி சுசானாவோட அப்பாவும் ரொம்பவே கோவத்துல இருந்த மாதிரி தான் தெரியுது. அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா, நாங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக கனடால இருந்து வந்து கிட்டத்தட்ட 3 மாசமா என்னோட பொண்ணு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை பேஸ் பண்ணிருக்கோம், என்னோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன், ஆனா நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க அடுத்த இவங்களை வச்சு வேற ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, அப்படி இல்லனா யாரையாவது சூஸ் பண்ண போறீங்கன்னா எப்ப சூஸ் பண்ண போறீங்க, எங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டார். அதுக்கும் ஆர்யா ஒரு சரியான பதில் சொல்லாம நான் கூடிய சீக்கிரத்துல சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாரு. அதே மாதிரிதான் நடிகர் ஆர்யாவோட ஃப்ரெண்டான கலையரசன் என்ன சொல்லிருந்தாருன்னா, நீங்க இன்னைக்கே யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அது இந்த மேடையோட முடிஞ்சிடும், ஆனா நீங்க இது இன்னும் கொஞ்ச நாள் இழுத்தீங்கன்னா அவங்களோட வெயிட்டிங் அதிகமாகி ஏக்கங்களும் அதிகமாகுங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்ததா இந்த நிகழ்ச்சியில இருந்து கடைசி ஹெல்மெட் ஆன நம்ம அபர்ணதி கிட்டையும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அபர்ணதி ஆர்யாவை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, நீ ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே இல்லையா, கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா தான் வாழ போறியான்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஹெல்மெட் பண்ணும்போது மட்டும் ஏன் உனக்கு இப்படி தோணலன்னு, நீ இப்படி பதில் சொல்லிருக்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம்னும், நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன்னு கையும் தூக்கி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பயுமே ஃபேவரட்டா சொல்ற மாதிரி பரியா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு வழியா ஒரு குழப்பத்தோட முடிச்சிருக்க இந்த நிகழ்ச்சியில ஆர்யா எந்த பொண்ணை சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பதில கண்டிப்பா ஆர்யா கிட்ட இருந்து இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்தவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னே தெரியாம சங்கீதா எல்லாருக்கிட்டயுமே ஒரு ஒப்பீனியனை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஆர்யா கண்டிப்பா யாரதான் சூஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம சேனல்ல பாக்க தான் போறோம். மேலும் ஆர்யா சொன்னது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது கரெக்டா இருக்கா, அப்படி இல்லனா அவர் மூணு பேர்ல ஒரு பொண்ணை சூஸ் பண்ணியேதான் இருந்திருக்கணுமா அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பல சீக்ரெட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.